Welcome students. In this video, we are going to revise the first unit measurement 1 marks. First question paarenga. Which of the following is a derived unit? Option A, mass. Option B, time. Option C, area. Option D, length. So, इधर ये दो बंदे derived unit के टुकड़े क्या हैं? The correct answer is option C, area. ये ना mass, time, length, ये लम पादिंगे ना fundamental units. Fundamental units बंदे पता 7 रख दे. Length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. In the 7 ये ना हम base units or fundamental units, fundamental quantities चुड़ूँगा. இத மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ அல்லது டிவிஷன் பண்ணாலோ நமக்கு என்ன கிடைக்கும் டெரைவ்டு யூனிட் கிடைக்கும் இப்ப ஏரியா இஸ் எ டெரைவ்டு யூனிட் ஏனா ஏரியாங்கிறது லெந்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஏரியா கிடைக்கும் சோ ஏரியா இஸ் எ டெரைவ்டு யூனிட் செகண்ட் क्वेश्चन பாருங்க which of the following is correct ஆப்ஷன் ஏ 1 லிட்டர் = 1 கியூபிக் சென்டிமீட்டர் சிசினா கியூபிக் சென்டிமீட்டர் எல்னா லிட்டர் 1 லிட்டர் = 1 கியூபிக் சென்டிமீட்டர் கரெக்ட்டா ஆப்ஷன் பி 1 லிட்டர் = 10 கியூபிக் சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி 1 லிட்டர் = 100 கியூபிக் சென்டிமீட்டர் தி லாஸ்ட் ஆப்ஷன் 1 லிட்டர் = 1000 கியூபிக் சென்டிமீட்டர் சோ which of the following is correct னு கேட்டாங்க இதல எது கரெக்ட்ன்றது நீங்க எடுத்து எழுதணும் சோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1 liter equal to 1000 cubic centimeter. That question parunga. What is the SI unit of density? Density oda SI unit enna? What is the SI unit of density? Option A, kilogram divided by meter square. Kg na kilogram, m na meter. Kilogram divided by meter square. Option B, kilogram divided by meter cube. Option C, kilogram divided by meter. ஆப்ஷன் டி கிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப் இதுல எது வந்து SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி டென்சிட்டியோட SI யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கிலோகிராம் டிவைடட் பை கியூபிக் மீட்டர் ஏன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன மாஸ் டிவைடட் பை வால்யூம் வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம் கிலோகிராமோட சிம்பல் kg வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் வால்யூம் கியூபிக் மீட்டர் தட் இஸ் m டு தி பவர் 3 அதோட சிம்பிள் அப்ப kg டிவைடட் பை m டு தி பவர் 3 தட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர் 2 ஸ்பியர்ஸ் ஹேவ் ஈக்குவல் மாஸ் அண்ட் வால்யூம் இன் தி ரேஷியோ 2:1 ரெண்டு ஸ்பியர்ஸ் வந்து ஈக்குவல் மாஸ் அண்ட் ஈக்குவல் வால்யூமா இருக்கும்போது அதோட ரேஷியோ வந்து 2:1 ஆ இருக்குது அப்ப அதோட டென்சிட்டியோட ரேஷியோ தி ரேஷியோ ஆஃப் தி டென்சிட்டி இஸ் டாஷ் அதோட அந்த டென்சிட்டியோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ 1:2 ஆப்ஷன் பி 2:1 ஆப்ஷன் சி 4:1 ஆப்ஷன் டி 1:4 சோ இதுல எது கரெக்ட்டோ நீங்க என்ன பண்ணனும் ஆன்சரை கிளிக் பண்ணனும் சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு ஸ்பியர் அதோட மாஸ் வால்யூம் வந்து சேமா இருக்கு ஈக்குவலா இருக்கும்போது அதோட ரேஷியோ 2:1 அப்ப அதோட டென்சிட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை வால்யூம் சோ மாஸும் வால்யூமும் ஈக்குவலா இருந்துச்சுனா அப்ப அதோட ரேஷியோ 2:1 இருந்துச்சுனா அப்ப டென்சிட்டியோட ரேஷியோ என்ன இருக்கும் எஸ் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2:1 சேமா தான் இருக்கும் 2:1 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க லைட் இயர் இஸ் தி யூனிட் ஆஃப் டாஷ் லைட் இயர் லைட் ஒளி ஆண்டுன்னு சொல்றோம் இல்லையா லைட் இயர் இஸ் தி யூனிட் ஆஃப் லைட் இயர்ங்கிறது எதோட யூனிட் ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் பி டைம் சி டென்சிட்டி டி போத் லெந்த் அண்ட் டைம் சோ ஒளி ஆண்டு லைட் இயர் வந்து எதோட யூனிட் கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸா டைமா டென்சிட்டியா லெந்த் அண்ட் டைமான்னு கேட்டிருக்காங்க சோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் சோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டுக்கு என்ன பேரு லைட் இயர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இப்போ ஸ்பேஸ்ல எல்லாம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்மள மாதிரி மீட்டர் கிலோமீட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரு லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு ரெண்டு யூனிட் படிச்சோம் ஒன்னு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இன்னொன்னு வந்து லைட் இயர் இல்லையா லைட் இயர்னா is the unit of distance distance a measure பண்ணக்கூடிய unit volume of irregularly shaped objects are measured by the law of
ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஷேப் ஒரு ரெகுலர் ஷேப் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸை இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ அதோட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த லாவை யூஸ் பண்ணுறோம், எந்த லாவை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாஸ்கல், பாஸ்கல் லாவா. ஆப்ஷன் சி நியூட்டன். ஆப்ஷன் சி ஆர்கிமிடிஸ். ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸை எந்த லாவை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியும். எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணீங்க, மெஷரிங் ஜார்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணீங்க இல்லையா. அந்த மெஷரிங் ஜார்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்துப்பீங்க, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போல ஒரு ஸ்டோன் எடுத்துப்பீங்க, அதை ஒரு த்ரெட்டை வச்சு கட்டி அந்த மெஷரிங் ஜார்ல போடுவீங்க. அப்ப அந்த வாட்டரோட லெவல் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டோனோட வால்யூம்க்கு தக்கன அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெதடுக்கு என்ன பேரு, வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெதட். ஸோ இது எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குது, Archimedes law. So the correct answer is option C. Archimedes is the correct answer. Option C. Archimedes is the correct answer. 1 cubic meter is equal to dash cubic centimeter. Next question enna ketirukkaangana, 1 cubic meter is equal to dash cubic centimeter. Meter cube nu solreenga illaya, 1 meter cube vandu எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும். சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் சிசின்னு சொல்லுவோம். 1 கியூபிக் மீட்டர் வந்து எவ்வளவு சிசின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10^2. ஆப்ஷன் சி 10^9. ஆப்ஷன் சி 10^3. ஆப்ஷன் டி 10^6. ஸோ 1 கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கியூபிக் சென்டிமீட்டர். 1 மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அப்போ 1 கியூபிக் மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 10^6. ஆப்ஷன் டி 10^6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10^6 கியூபிக் சென்டிமீட்டர். டென்சிட்டி ஆஃப் மெர்குரி இஸ் டேஷ் கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். டென்சிட்டி ஆஃப் மெர்குரி இஸ் டேஷ் கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். மெர்குரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது லிக்விட் மெட்டல். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டல் என்னன்னா மெர்குரி தான். அந்த மெர்குரியோட டென்சிட்டி என்ன, மெர்குரியோட டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10,500. ஆப்ஷன் பி 13,600. ஆப்ஷன் சி 19,300. ஆப்ஷன் டி 16,600. மெர்குரியோட டென்சிட்டி உங்களுக்கு தெரியுமாமா, மெர்குரியோட டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர்ல சொல்லும் போது 13,600. சோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 13,600. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 1 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஏயுன்னு சொல்லுவாங்க அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். சோ அது வந்து எவ்வளவு மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும், ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிளானட்டுக்கும் ஒரு பிளானட்டுக்கும் இன்பிட்யூல் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம், அல்லது சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம்னா அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்டை யூஸ் பண்ணுவோம் நீண்ட தொலைவில் மெஷர் பண்றதுக்கு. இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் வந்து எவ்வளவு மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1.496 × 10^11. ஆப்ஷன் பி 1.496 × 10^15. ஆப்ஷன் சி 1.496 × 10^-15. ஆப்ஷன் டி 1.496 × 10^-11. சோ which one is correct கேட்டிருக்காங்க. 1 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1.496 × 10^11 மீட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, த ஏரியா ஆஃப் எ லீஃப் கேன் பி மெஷர்ட் யூசிங் ஏ டேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லீஃபோட ஏரியாவை நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் இல்லையா. அதான் ஆப்ஷன் ஏ ஃபார்முலா. ஆப்ஷன் பி மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியுமா. ஆப்ஷன் சி கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியுமா. ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ், இது எதையுமே யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாதா. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், த ஏரியா ஆஃப் எ லீஃப் ஒரு இலையோட பரப்பை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிராஃப் ஷீட். ஏன்னா ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸை தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். அது லிக்யூடாக இருந்துச்சுன்னா மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணி ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பதிலாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஏரியா ஆஃப் லீஃபை வந்து என்ன பண்ண முடியாது, அப்படி மெஷர் பண்ண முடியாது, ஃபார்முலாஸ் டேரெக்டாக எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு கிராஃப் ஷீட்டில் அந்த லீஃபை வச்சு
அந்த லீஃபோட அவுட்டர் சர்ஃபேஸை மட்டும் அவுட்டர் கூடிய அந்த சர்ஃபேஸை மட்டும் என்ன பண்ண ஒரு பென்சிலை வச்சு இல்லை அவுட்லைனை மட்டும் ட்ரா பண்ணிட்டு ஸோ அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பார்ஸ் இருக்குதோ எத்தனை ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்பார்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம் ஏரியா ஆஃப் லீஃபை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏரியா ஆஃப் லீஃப் கேன் பி மெஷர்ட் பை யூசிங் ஏ கிராஃப் சீட் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் Thank you for watching this video.